இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வேதாகம அப்பாக்கள் அப்படின்ற தலைப்புல சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குடும்பத்துல மிக முக்கியமான நபரே அப்பா தான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிள்ளைக்கு சிறந்த முன்மாதிரியாகவும் நல்ல வழிகாட்டியாகவும், பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்க தானே எல்லா கஷ்டத்தையும் குடும்ப பாரத்தையும் சுமக்கிறவர் தான் அப்பா. ஓகே, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட சில பிள்ளைகளிடம் அவங்க அப்பாக்களை பற்றி கேட்டால் என்ன பதில் வரும்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜோசப்னு ஒருத்தர் போயிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்ககிட்டையும் கேட்டாராம். இது ஒரு கற்பனை தான், ஆனால் வேதாகமத்தின் கீழ் இந்த காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 5:25 சொல்லப்பட்ட மெத்துசாலா கிட்ட உங்க அப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டாராம். மெத்துசாலா சொன்னாராம், என் அப்பா பேரு ஏனோக்கு. ஏனோக்கு அப்படின்னா எபிரேய மொழியில் டெடிக்கேட்டட், ட்ரெயின்ட், டிசிப்ளின், அதாவது அர்ப்பணிப்பு, பயிற்சி பெற்ற, ஒழுக்கமுள்ள அப்படின்னு அர்த்தம். எங்க அப்பாவோட ஆயுசு காலம் 365 வருஷம்தான். அப்படின்னாலும் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தாரு. அவர் தேவனோடு நெருக்கமான உறவில் இருந்ததுனால தேவனே எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாராம். பிறகு ஆதியாகமம் 5:26 சொல்லப்பட்ட லாமே கிட்ட போயிட்டு உங்க அப்பா யாரு, அப்புறம் எப்படிப்பட்டவர்னு இந்த ஜோசப் கேட்டாராம். அவரு சொன்னாராம், மேன் ஆஃப் த டார்க், ஈட்டிகளின் நாயகன் அல்லது ஆயுதமேந்திய சிப்பாய் என்று அர்த்தம் கொள்ளும் மெத்துசாலா தான் எங்க அப்பா. வேதாகமத்துல அதிக ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தவர்னா அது எங்க அப்பா தான். 969 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு. நீதிமொழிகள் 4:10 என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்றும், நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்ற வார்த்தையின்படியும், என் தந்தை 969 ஆண்டு காலம் வாழ்ந்து மரித்தார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆதியாகமம் 5:30 சொல்லப்பட்டபடி நோவாவிடம் கேட்டாங்களாம், உங்க அப்பா யாரு, அவரு எப்படிப்பட்டவரு அப்படின்னு. நோவா சொன்னாராம், கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் பெற்ற நபர் தான் எங்க அப்பா. நான் பிறந்த உடனேயே என்ன குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் என்னுடைய அப்பா. அவர் பேரு லாமேக்கு. லாமேக்கு அப்படின்ற பெயருக்கு குறைந்த அப்படின்றது அர்த்தமா இருந்தாலும் என்னை குறிச்சு முன்னதாகவே தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அடுத்ததா ஆதியாகமம் 6:10 சொல்லப்பட்டிருக்கிற சேம், காம், யாபேத் அவங்க மூணு பேர்கிட்டயும் போயிட்டு உங்க அப்பா யாரு, அவரு எப்படிப்பட்டவர்னு கேட்டாங்களாம். அப்படி கேட்டதுதான் தாமதங்க. அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட சொல்லிட்டாங்களாம், எங்க அப்பா பேரு நோவா, இலைப்பாறுதல் அல்லது ஓய்வு அப்படின்னு அர்த்தம். அவர் கர்த்தருடைய கண்கள்ல ரொம்ப கிருபை பெற்றவராய் இருந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் தான் நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரு. தேவனோடு சஞ்சரிக்கிறவராகவும் இருந்தாரு. தேவன் சொல்லும் வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படைந்து பேழையையும் கட்டினாரு. எங்க பக்கத்து வீடெல்லாம் அழிஞ்சி வீணா போயிடுச்சு, ஆனா எங்க அப்பா நீதிமானா இருந்ததுனால எங்க குடும்பமும் எங்களோட கூட பேழையில இருந்த மிருக ஜீவன்களை மட்டும் அந்த பெரிய மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம். இதுல எங்க அப்பாவோட இருந்த ஆண்டருடைய கிருபை தான் காரணம். ஆமாங்க, வேதாகம பிள்ளைகள் தங்கள் அப்பாக்களை பற்றி சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை காரியத்தை குறிச்சு இந்த காணொலியில நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்மளை பத்தி கேட்டா நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? சற்று சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின், எலிசா. நன்றி, வணக்கம்.